தட்டுப்பாடு காரணமாக சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்திற்கு ஜூலை மாதம் 71 லட்சம் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்த நிலையில் 32 லட்சம் தடுப்பூசிகளை மட்டுமே வழங்கியுள்ளது. அந்த தடுப்பூசிகள் பொதுமக்களுக்கு போடப்பட்ட நிலையில் மீதமுள்ள தடுப்பூசிகள் தமிழகம் வந்து சேரவில்லை. இதனால் தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் சென்னை உட்பட பல மாவட்டங்களில் தடுப்பூசி செலுத்தும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மத்திய தொகுப்பிலிருந்து வந்தால் மட்டுமே அடுத்த கட்டமாக தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தொடங்கும் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கூடம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு மையங்களுக்கு தடுப்பூசி போடுவதற்காக சென்ற மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். ரெண்டு நாளாக வந்துட்டு இருக்கேன். இது இப்போ நோ வேக்சின் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முதல் நாள் ரெண்டு நாள் வந்தேன், 20, 10 தான் இருக்கு, 100 தான் இருக்கு, 50 தான் இருக்கு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இன்னைக்கு வந்தேன், இன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தமிழகத்திற்கு தற்போது வரை 1,80,42,000 தடுப்பூசி வந்திருக்கும் நிலையில் நேற்று வரை 1,80,03,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் மட்டும் 28,40,060 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே சுமார் 5 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் இன்று மாலை 3:30 விமானம் மூலம் சென்னைக்கு வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தடுப்பூசி தட்டுப்பாடு அதிகமுள்ள மாவட்டங்களுக்கு இன்று இரவுக்குள் இந்த 5 லட்சம் தடுப்பூசிகளும் அனுப்பி வைக்கப்படும் என சுகாதாரத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புலி தாக்கியதில் விவசாயி உயிரிழந்தார். முதுமலை ஊராட்சிக்கு உட்பட்ட நெங்கனக்கொல்லி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க மத்திய நேரத்தில் வெளியே சென்றுள்ளார். அப்போது புதரில் மறைந்திருந்த புலி விவசாயியை பலமாக தாக்கியது. இதில் தலை மற்றும் முதுகு பகுதியில் காயமடைந்தவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் வந்தபோது அங்கு கூடிய கிராம மக்கள் தங்களுக்கு உரிய பாதுகாப்பு ஏற்படுத்தி தருமாறு கூறி உடலை எடுக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். கிராம மக்களை அதிகாரிகள் சமாதானப்படுத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். ஜூம் செயலியைப் போலவே வாட்ஸ்அப் குரூப் கால்களிலும் புதிய அம்சம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தவறவிட்ட வாட்ஸ்அப் குரூப் கால்களில் உறுப்பினர்கள் மீண்டும் எளிதில் இணையும் வகையில் அப்டேட் வழங்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் அழைப்புகளை தவறவிட்ட உறுப்பினர்கள் குரூப் கால்கள் செயல்பாட்டில் இருக்கும் வரை மீண்டும் தங்களை எப்போது வேண்டுமானாலும் இடையில் இணைத்துக் கொள்ளலாம். இதற்கு முன்னர் குரூப் கால்களை தவறவிட்ட உறுப்பினர்களை மீண்டும் இணைப்பதற்கு புதிய அழைப்பை முழுமையாக தொடங்க வேண்டும். ஆனால் இந்த புதிய அப்டேட்டின் மூலம் செயல்பாட்டில் உள்ள குரூப் கால்களுக்கு இடையிலும் அழைப்பாளர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளலாம். டெல்லியில் மழைநீர் தேங்கிய பாலத்தின் அருகே நின்று செல்ஃபி எடுக்க முயன்ற 27 வயது இளைஞர் பரிதாபமாக நீரில் மூழ்கி உயிரிழந்தார். டெல்லியில் பெய்து வரும் கனமழையால் நகரின் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. குறிப்பாக பிரஹல்லாத்பூர் பகுதியில் உள்ள ரயில்வே பாலத்திற்கு அருகே வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அப்போது தண்ணீர் சூழ்ந்துள்ள ஆழமான பகுதிக்கு அருகே நின்று செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்த ரவி சௌதாலா என்ற இளைஞர் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து நீரில் மூழ்கினார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அவரை மீட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஆந்திராவில் விவசாயி ஒருவர் செம்மறியாட்டை பயன்படுத்தி பருத்திக்காட்டில் களையெடுத்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. கர்னூல் மாவட்டம் வெங்கடகிரி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ரஞ்சன் 1 ஏக்கர் நிலத்தில் பருத்தி பயிரிட்டுள்ளார். பருத்தி கொல்லையில் களை அதிகரித்த நிலையில் அதனை எடுப்பதற்கு கூலி கொடுக்க முடியாமல் தவித்து வந்துள்ளார். அப்போது அவரது மனைவி கூறிய யோசனையை கேட்ட ரஞ்சன் அவரது வீட்டில் வளர்க்கப்படும் செம்மறியாடுகள் மூலமாக பருத்திக்காட்டில் களையெடுத்துள்ளார். செம்மறி கிடாயின் மீது கலப்பையை கட்டிவிட்டு கிடாயின் முன்பு புற்களை காண்பித்து முன்னோக்கி நகரச் செய்து வித்தியாசமான முறையில் களை பறித்துள்ளார் இந்த கிராமத்து விஞ்ஞானி. ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் நிகழ்ந்து குண்டுபிடிப்பில் சிக்கி 35 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பக்ரீத் பண்டிகையை ஒட்டி கிழக்கு பாக்தாத்தின் சதர் நகர் மார்க்கெட்டில் அதிக அளவில் மக்கள் கூடியிருந்தனர். அப்போது அசம்பாவிதமாக அங்கு குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் 35 பேர் உயிரிழந்த நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தாக்குதலுக்கு எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் IS பயங்கரவாத அமைப்பு மீது ஈராக் அரசாங்கம் சந்தேகம் தெரிவித்துள்ளது. Come on, Bobby.